அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு கோஷ்வீல் பேஸ்ட்ரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. இந்த பேஸ்ட்ரியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன், அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா வந்து முட்டையில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகணும் முட்டையில். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 300 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன் நான். இந்த மைதா மாவை 5 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது ரெஸ்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் சிரப்புக்காக ஒரு சாஸ் பேனில் 400 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். 400 மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பில் எடுத்து வச்சு ஒரு பிஞ்ச் சாஃப்ரான் இல்லை 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு மாவு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி சைஸ்க்கு வந்து சின்னதாக வந்து மாவு எடுத்துக்குங்க, ஒரு பால் சைஸ்க்கு. அது நல்லா ரோல் பண்ணிக்கோங்க, தின்னாக இருக்கணும். ரோல் பண்ணது வந்து இந்த மாதிரி கை தெரியணும் பின்னாடி. ரோல் பண்ணதுக்கப்புறமா நடுவில் இருக்கிற லென்த்தி சைஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, சைடில் இருக்கிறது வந்து மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா பேஸ்ட் இருக்கு இல்லையா, ரெடி பண்ணோம் இல்லை, அது வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த மாவை கையால் இந்த மாதிரி மடித்து விடுங்க. மடித்து விட்டால் ஒரு ஃப்ளவர் டிசைன் கிடைக்கும். இருக்கிற மாவு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் ஷேப்க்கு பண்ணி வச்சுக்குங்க. இந்த பேஸ்ட்ரியை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு வானல் வச்சு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதும் இந்த பேஸ்ட்ரி எடுத்து போட்டு ரெண்டு சைடுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு பிஸ்தா மேலே தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இது. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.